கைதிகளை கோர்ட்டுக்கு காவல்துறை அழைத்து வருவதற்கு பல நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. கைதிகளை கோர்ட் வளாகத்திற்குள் அழைத்து வரும்போது சங்கிலி மற்றும் விலங்கிட்டு அவர்களை அழைத்து வரலாமா? குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரைக்கும் ஒரு நபர் ஒன்னு கைது செய்யப்படுவார், இல்லைன்னா அந்த வழக்கில் ஒரு முன்ஜாமீன் கேட்டு அவர் கைது நடவடிக்கையை தவிர்த்து விடுவார். அப்படிப்பட்ட சூழலில் கைது நடவடிக்கைகள் இருக்கும்பொழுது ஒன்னு அவர் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கும்பொழுது வழிக்காவலுக்கு காவலர்களோடு அவங்க நீதிமன்றத்துக்கு 15 நாளுக்கு ஒருவாட்டி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்காக கூட்டு வர்றது, அது ஒரு வகை. மற்றொரு வகை வந்து அதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவங்க அந்த வழக்கின் விசாரணையை மேற்கொள்ளும் பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் காவலர்களோடு அவங்க சிறைச்சாலையில் அப்ப இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த நீதிமன்றத்திற்கு தன்னுடைய வழக்கை நடத்துவதற்காக வருவதற்கான நடைமுறை. இந்த ரெண்டு நடைமுறைகளையுமே அதற்கு வந்து வழிக்காவலுக்கு எஸ்கார்ட் போலீஸ் அப்படிங்கிறது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்னு வந்து அதற்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான காவலர்கள், அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஜூரி செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டு சரகத்துக்கு உட்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகள் வந்து வழிக்காவலுக்கு கூட்டு போவாங்க. மற்றொரு விதம் வந்து வகை வந்து ஜெயில் அத்தாரிட்டிஸ், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிறை அதிகாரிகள் வந்து அவங்க அவங்களுடைய ஆட்களை வந்து நியமித்து அதற்காக இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள் வந்து வழிக்காவலுக்கு கொண்டு போவாங்க. ஆக இரண்டு விதமான நடைமுறைகள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் எப்படி கொண்டு போனாலும் சரி, கைவழங்கிட்டு ஒரு நீதிமன்றத்திற்கு அழைச்சிட்டு போறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பல தீர்ப்புகள் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனாலும் அதற்கென சில வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. எந்த மாதிரியான ஒரு நடைமுறையில எந்த மாதிரியான ஒரு தருணங்களில கைவிழங்கிடணும் அப்படிங்கறதும், அப்படி இல்லாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கைவிழங்கிட்டு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி பல்வேறு தீர்ப்புகள் இருக்கின்றன. 1980 வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணவையர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பில் அடிப்படையில் வந்து என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கின்றன, ஒரு ஜெயிலுக்கு போற ஒரு காரணத்தினால ஒரு நபர் அவர் ஒரு குற்ற செயல் புரிஞ்சிட்டாருங்கிறது உறுதி செய்யப்பட்டு விடாது. அவர் ஒரு வழக்கில் இருக்கிறாறு, அவர் வழக்கை எதிர்கொள்றாரு, அதன் பிறகு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அவர் உண்மையிலேயே வந்து அந்த குற்றத்தை புரிஞ்சிருக்காருங்கிறத வந்து அரசு வந்து நிரூபிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் விடுவிக்கப்படுகிறார். அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூணி கொடுக்கக்கூடிய வகையிலேயோ வந்து அவருடைய மனித மாண்புக்கு மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல் இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் அவர் தீர்ப்பளிச்சிருக்கிறார். அந்த காரணத்தினால கையில வந்து விலங்கிட்டு அழைத்து செல்வதுங்கிறது வந்து அது முந்தைய காலத்தை ஞாபகப்படுத்துகிறது. ஒரு இரும்பை கொண்டு ஒரு நபரை வந்து கையிலையும் காலிலையும் கட்டி போட்டு நிற்க வைத்து அங்கே எல்லாரும் பார்த்து அதன் உட்படுத்தப்பட்டு அதன் காரணமாக அவருக்கு வந்து பிற்காலத்தில் சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தடை செய்யப்படணும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒருத்தருக்கு கைவிலங்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது அதற்கான விஷயத்தை வழிகாட்டுதலுக்கு வரக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தக்க நீதிமன்றத்தில் அவங்க மனுவாக எழுதி கொடுத்து என்ன தருணத்தின் காரணமாக அவர் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார், தப்பியோடும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை விவரித்து நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகுதான் கைவிலங்கிடணும்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மேலும் அந்த தீர்ப்பிலேயே நீதியரசர் வி ஆர் கிருஷ்ணகிரி அவர் தெளிவுபடுத்துறார், அதாவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுதே இல்ல அந்த தருணங்கள்ல வந்து குற்ற பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு நபர் ஒரு குற்றச்செயல், அது மிக கொடூரமான ஒரு குற்றச்செயலாக இருந்தாலும் கூட சரி, அந்த குற்றச்செயலை ஒதுக்கி வைத்து பார்த்தால் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கத்திலும் சரி, அவர் கடவுள் பக்தியிலையும் இல்ல ஒரு மனித மாண்புல சிறந்தவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஆளை பொறுத்த வரைக்கும் அவரை கைவிலங்கிட்டு அப்படி வந்து அவரை கூணி குறுக போகும் ஒரு செயல் செய்யற காரணத்தினால அவருடைய மனித உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் தீவிரவாத செயல்கள் மற்றும் மிக கொடுமையான ஒரு குற்றங்கள் நடந்திருக்கிறது, அப்படிப்பட்ட நபர்கள் வந்து தப்பிச்சு போயிருவாங்க, இல்ல அவங்களுக்கால வேற யாருக்காவது ஆபத்து ஏற்படும் சூழல் இருந்தாலோ, இல்ல மிகவும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு தன்மையில் நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட தருணங்கள்ல கைவிலங்கிட்டு அழைத்து வந்தாலும் அதை உடனடியாக தக்க உரிய நீதிமன்றத்தில் வந்து அவங்க தெரிவிக்கணும், அது தெரிவிச்சு அந்த அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு தான் அது தொடரணும்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் அது தவிர அந்த தீர்ப்பிலேயே நீதியரசர் வந்து கிருஷ்ணகிரி சொல்லியிருக்கிறாரு, இது எல்லா கீழ்மை நீதிமன்றங்களுக்கும் இந்த இது செய்தி உடனடியாக அனுப்பப்பட்டு காவல் நிலையங்களில் இந்த நடைமுறைகள் கைப்பற்றப்பட வேண்டும். ஒருவேளை காவல் நிலையத்தில் கைவிலங்கிட்டு ஒருத்தர் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது அங்கிருக்க ஸ்டேஷன் டைரியில ஜிடியில வந்து அது வந்து பதிவு செய்யப்படணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் சட்டத்துக்கு முன்பாக வந்து நீதிமன்ற உத்தரவு இருந்தால் மட்டும்தான் கைவிலங்கிட்டு அழைத்து செல்ல முடியுமே ஒழிய, மற்றபடி சாதாரண வழக்குகளுக்கு ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கைவிலங்கிட்டு அழைத்து செல்வது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.